குறிப்பிட்ட அந்த இரத்த டோனர் அவர் வந்து 26ஆம் தேதி ராட் கில்லர் பாய்சன், அதாவது எலிபாஷாணம் சாப்பிட்டு மொத மொதல் கமுதி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி, பிறகு அங்கேருந்து ராம்நாத் ஜிஹெச்சுக்கு மாறி, அங்கேருந்து 27ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு இங்கே வந்து அட்மிட் ஆனார். 3 நாட்களாக தொடர்ந்து நம்ம தான் சிகிச்சை அளித்து வருகிறோம். அவர் உடம்பு ஸ்டேபிளாக தான் இருந்தது. ஆனால் எலிபாஷாணத்துக்கு ஒரு காம்ப்ளிகேஷன்னா எப்போ வேணால் ப்ளீடிங் வரலாம், ரத்த கசிவு ஏற்படலாம். அது வந்து இவருக்கு வந்து வயிற்றில் ஏற்பட்டு ரத்த வாந்தி இன்றைக்கி அதிகாலையில் 3:30 முதல் முறையாக ஏற்பட்டுது. தொடர்ந்து சிகிச்சை அளித்துறோம். 1 பிளட்டு போட்டு 3 பிளாஸ்மா, மொத்தம் 4 யூனிட் பிளட்டு கொடுத்து அவரை எங்களால் காப்பாற்ற முடியல. காலையில் 8:10 அவர் இறந்து போயிட்டார். கர்ப்பிணி பெண் ஸ்டேபிளாக இருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, எப்பவும் போல நல்லா இருக்கிறாங்க. ஐவர் குழுவை பற்றி எங்களுக்கு தகவல் இல்லை, இன்னும் வரல, வந்த பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். பாதிக்கப்பட்ட வாலிபர் வந்து சார் சிகிச்சைக்கு வந்து ஒத்துழைப்பு தரதாக ஒரு தகவல் இருந்தது. இல்லை, அவர் முதல்ல எப்படி இருந்தாரோ தெரியல. இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் கவுன்சிலிங்லாம் கொடுத்து நேற்றுலாம் ரொம்ப நல்லா பேசினார். எங்க கூட அவரோட வாழ்க்கையை நல்லா அமைச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து நல்லா இருந்தார். நேற்றுலாம் நல்ல மனநிலையில் இருந்தார், நல்ல மனநிலையில் இருந்தார். இல்லை, அது வந்து அவர் நல்லா ஆகி வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். அவர் அதுக்கு நிலைமைக்கே வரலையே. அவங்களுக்கு வந்து கருவில் உள்ள சிசு நல்லா இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ஆன்டி ரீட்ரோவைரல் ட்ரக் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா தாய்மார்கள் சாப்பிடும்போது சத்து மருந்தும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இரும்பு சத்து மாத்திரை, பிசிடி, பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க நல்லா இருக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஏற்கனவே சொன்னேன், வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த இது ஏற்படாது, பிரசவிக்கும் போது மட்டும்தான் ஏற்படும். பிரசவிக்கும் காலத்தில் அவங்களுடைய நிலைமையை பொறுத்து சுகப்பிரசவமாக சிசேரியனான்னு முடிவு பண்ணப்படும். இப்போதைக்கு அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது.